குட்டி ஸ்டோரி. ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து ஒரு அழகான யானையை வளர்த்துட்டு இருக்கார். அந்த யானை ரொம்ப நாளா இந்த அரண்மனையில் அந்த இளவரசர் வந்து கூடவே இருந்துட்டு இருக்கோம். யானை எப்பவுமே கூடவே இருந்துட்டு இருக்கும். அத்தனை பேரும் அந்த யானையை ரொம்ப செல்லமாக வளர்க்கறது உண்டு. ஏன்னா இளவரசருடைய யானைன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக வளர்க்கணுண்டு. யானை அதற்கு அந்த அன்புக்கு மிஞ்சியதே கிடையாதுன்னு நிறைய அனுபவிச்சிருக்கு. ஒரு நாள் பார்த்துட்டேன்னா திடீர்னு காலையில் அரண்மனைலேருந்து வர யானையை காணல. எங்கடா போயிடுத்து யானை அப்படின்னு பார்த்தா சுற்றி முத்தியும் தேடுறார், யானையை காணல. உடனே அந்த குழந்தை, அதாவது இளவரசர், உட்காந்து அழுகிறார், யானையை காணல, யானையை காணலன்னு. இப்போ ராஜா என்ன பண்ணுறார், அங்கே இருக்கிறவங்களை கொண்டு உடனே போய் பார்த்துட்டு வரணும் யானை எங்கே இருக்குது. எப்போவுமே அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் சுவாமி மேலே தீராத நம்பிக்கை இருக்கும். அடுதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த ராஜா என்ன பண்ணுறார், ரெண்டு ஜோதிடர்களை கூப்பிடுறார். இரண்டு ஜோதிடர்களை கூப்பிட்டு அப்போ இரண்டு பேர்கிட்டையும் கேட்குறார், யானை எங்கே இருக்குது, எப்போ வரும்னு கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், யானை வராது அப்படின்ட்டார். இன்னொருத்தர் சொல்கிறார், யானை வந்துடும், கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது என்னதாப்பா, ரெண்டு பேர் ரெண்டு விதத்தில் சொல்கிறா, சரி பார்ப்போமே எப்போ வரும்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யானை வரும்னு சொன்னவர் கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கும்போது நேராக போய் வா யானையை பிடிச்சிட்டு வந்துட்டா. எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிருக்கு. எப்போவுமே இந்த யானையை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற வழக்கம், வேறு எங்கேயும் போல, அங்கே தான் போயிருக்கு. திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டா. கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த ஜோதிடத்துக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அவர் கேட்குறார், சுவாமி எப்படி இவ்வளோ அழகாக சொன்னேன், யானை வரும்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன், சரி இவர் எப்படி வராதுன்னு சொன்னார். அந்த வராதுன்னு சொன்னவர் சொன்னார், இல்லை யானை போயிடுத்து, அதே மாதிரி எனக்கு என்னமோ யானை திரும்பி வரும்ன்ற நம்பிக்கையே கிடையாது, ஏன்னா யானை போனோன்னா காட்டுக்குள்ளே போயிடுத்துன்னு நினச்சிட்டேன், அதே மாதிரி சரியான பிரச்சனமும் இல்லை அப்படின்னார். அப்போ நீங்கள் எப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே, எப்போவுமே நான் ஒரு பிரசன்னம் போடுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் சுவாமியை வந்து நான் வந்து வணங்குறது உண்டு. அந்த இரண்டு மூன்று நிமிடங்கள்ல இவர் பிரசன்னம் போட்டிருக்கார், அது வந்து நடக்கலைன்னு வந்துடுது. அந்த இரண்டு நிமிடம் நான் சுவாமியவே கும்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா என் ஜோதிடத்தின் மேலே தீராத நம்பிக்கை. இன்னொன்று, இளவரசர் பேர் அன்பு அந்த யானை பேரில் வச்சுருக்க, யானை அதை விட பேர் அன்பு இவர் பேரில் வச்சுருக்க, எங்கேயாவது வழி தடம் மாறி அங்கே போயிடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசில் தோணித்து, அதற்கு மேலே பார்த்துட்டேன்னா இவாளுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டி இந்த பிரசன்னத்தை நான் போட்டேன். ஆனால் இறைவன் என்ன பக்தன் வேண்டாரோ அவளுக்கு பூர்ணமான அனுகிரகம் கொடுக்குவார், சட்டுன்னு எனக்கு நல்ல பிரசன்னமாக கொடுத்த, அதனால தான் சொன்னேன் யானை வந்துடும் அப்படின்றத சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஜோதிட சாஸ்திரங்கள் இப்படி தாங்க, அதாவது எடுத்தோடனே டக்குன்னு பார்த்து சொல்கிறத விட அதை ஆராய்ந்து தீர சுவாமியை நன்னா வேண்டிண்டு அதுக்கப்புறம் மனதார அந்த கிரகங்களை கிரகிச்சுக்கிட்டு பலன் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த பலனுக்கு பகவான் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்தில் ஒரு ஜோதிடர் ஜோதிட சாஸ்திரத்தை எப்படி சொல்லணும், அதே மாதிரி தெய்வத்தின் மீது எவ்வளோ நம்பிக்கை வைக்கணும், அவர் பண்ணக்கூடிய அந்த சாஸ்திரத்தின் மீது எவ்வளோ நம்பிக்கை வைக்கணுங்கிற அற்புதமான விஷயத்தை பார்த்து